பாத்தீங்களா நடிக்கிறாங்களா இல்ல இந்த ரோல்லே வாழ்றாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு பிக்சர் பெர்ஃபெக்ட்டா 10 பொறுத்தவும் பக்காவா இருக்க மாதிரி உள்வாங்கி அவ்வளவு அழகா அந்த கரெக்டர் வந்து நமக்காக டெலிவர் பண்ணுவாங்க. சோ இந்த வருஷத்தோட அவங்க லைன் அப் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குமே எந்த சைலம் இல்ல. ரொம்ப வித்தியாசமான சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து நமக்கு டிரைவர் ஜமுனா, கிரேட் இந்தியன் கிச்சன், ரன் பேபி ரன், சொப்பன சுந்தரி, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பரானா வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வேரியேஷனை கொடுத்து பின்னி எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப மெச்சூர்டான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு நிறைய வாட்டி உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீரா காதல், எல்லா கதைகளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி தீரா காதல் பின்னாடியும் வந்து எனக்கும் ரோஹினுக்கும் ஒரு பெரிய கதை இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years டிராவல் ரோஹினோட இந்த கதைக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை. எல்லாருக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து டக்குன்னு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதான் இது பண்ணாங்க. அப்புறம் என்னோட நண்பர், ரொம்ப வருஷமா எனக்கு ஃப்ரெண்டா இருந்த தமிழ் குமரன், லைக்கால அவர் தான் இப்போ ஹெட்டா இருக்காரு. ஸோ அவருக்கு நான் நிறைய கதைகள் அமிச்சேன், ஒரு 4-5 கதைகள் அமிச்சுட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சது வந்து ரோஹினோட கதை. அப்போ டைட்டில் வைக்கல, ஒர்க்கிங் டைட்டிலாக தான் இருந்தது. அந்த ஃபோன், நான் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10:45 இருக்கும். 10:45 எனக்கு தமிழ் அவ்வளோ லேட்டாக தமிழ் சார் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டார். திடீர்னு ஃபோன் பண்ணோடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஃபோன் எடுத்து, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நீ ஒரு கதை அனுப்பிச்சு நான் அது படித்தேன் சார். நான் 4 கதை அனுப்பிச்சேன். எது சார் அப்படின்னு. இல்லை அந்த அந்த லவ் ஸ்டோரி ஒன்று அமிச்சிங்க நீங்கள், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. ஐ மீன் ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அந்த அந்த கதை படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. யார் அந்த டைரக்டர் அப்படின்னா ரோஹின் சார். உடனே கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. சார் டைம் 10:45, 11 ஆகுது சார். என்ன சார் இன்னும் இருக்குது அப்படின்னா. இல்லை இல்லை எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ரோஹின் ஃபோன் அடித்தேன். ரோஹின் அதே மாதிரி, எதுக்கு இந்த டைம்ல இவங்க ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன், ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நான் ஒன்றும் இல்லை லைக்கால இருந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் இருக்குது. ஆமா என்ன பேசணும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நான் கனெக்ட் பண்ணி விட்டேன். கனெக்ட் பண்ணி உடனே அவர் புகழ்ந்து தள்ளிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ் சார் கட் பண்ணதுக்கப்புறம் நானும் ரோஹினும் கொஞ்ச நேரம் பேசி, நிச்சயமா தான் சொல்றாரா இல்லைன்னா சும்மா சொல்றாரா அப்படின்ற லைட் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஏன்னா அவர் பேசின விதம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருந்தது. நான் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு கார்பரேட் கம்பெனினா ஒரு ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு கதைகள் சூஸ் பண்ணும்போது அவங்க செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். சார் பரவாயில்ல ரோஹின், நம்ம வேற ப்ரொடக்ஷன் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் டிசைட் பண்ணோம். இல்லை அப்போ ரோஹின் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக, இல்லை ஒரு கதைக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம், நம்ம லைக்காலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நானும் ரோஹினும் கடவுளுக்கு வேண்டி ஆக்சுவலா திருப்பதி மலை ஏறணும். நானும் ரோஹின் நடந்து போனோம் திருப்பதிக்கு. எதுக்குண்டாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஃபோன் வந்தது. இட்ஸ் அ மிராக்கிள். ஆக்சுவலா ஃபோன் பண்ணாரு தமிழ் சார். மலை இன்னும் ஏறல. அந்த ஏறத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் இருக்கும் இல்லையா, அந்த படி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும். நானும் ரோஹின் எல்லாம் அங்கே தேங்காய்லாம் உடைச்சிட்டு குங்குவெல்லாம் வச்சுட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது என்னோட மேனேஜர் யுவராஜ், என்னோட ஃப்ரெண்ட், அவரோட கல்யாணத்துக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் அப்போது நடக்கிறதுக்கு அந்த கல்யாணத்தோட கிளப் பண்ணிட்டோம். சரி சாமியே இந்த படம் எப்படியாவது எங்களுக்கு ஓகே ஆயிடணும்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்தது. இல்லை ரோஹின், தமிழ் குமரன் சார் ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி படம் நீங்க ஓகே பண்ணு சொல்லிட்டு நானும் ரோஹினும் மழை வர போறோம். சி காமெடி பண்ணாத விஷயம் அப்படின்னாரு. சார் இனிமேதான் சார், நிஜமாதான் சார் நடந்து போறோம் 2 பேரும் அப்படின்னு. சரி ஓகே படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது ஏதோ ஒரு மிராக்கிள், அது ஒரு நம்பிக்கையில அந்த கதை வந்து அன்னைக்கு எங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்தது. ஸோ அவருக்கு தான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்லி தேங்க் பண்ணணும். மேலே போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம இடுப்பு வலி. அந்த சின்ன மலை க்ளோஸு, பெரிய மலை நடந்து வந்துட்டு, ஐயோ ரோஹின் எனக்கு பேக் ஆல்ரெடி எனக்கு ஒரு பேக் இஷ்யூ இருக்கு, கனா படம் பண்ணப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ இஷ்யூ நான் மறுபடியும் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நடந்து வரேன்னு எழுதிக்கிட்டேன். नहीं मटवेनी अनको सेतवेनी இல்ல நம்ம சேர்ந்து நீங்க கொலை பண்ண போற நான் எனக்கு சம பாக்கியம் அப்படினா ஒரு ரெண்டாவது அடி நடந்து வந்துட்டாரு சோ இந்த பணம் வந்து எல்லாரும் லைஃப்லயும் சுத்து சார் சொன்ன மாதிரி யாரோட கதை அப்படிங்க நாங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் இது உங்க லைஃப்ல நடந்த உண்மையான கதை நானும் ஜெய் நடிக்கும்போது இந்த சீனை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படினு சொல்லுவாரு அப்ப நானும் ஜெய் இல்ல ஒருவேளை ஒரு லைஃப்ல அப்படி தான் நடந்துருக்கும் போல சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்க நிறைய டிஸ்கஷன்ல இருந்தோம் we had great fun இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானுமே வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் ஐ மீன் ரொம்ப ஒரு லவ் படங்கள் நான் நிறைய நடிச்சது இல்லை ஒரு ஃபீல் குட்டா ஒரு நல்ல ஒரு எமோஷனல் மூவியா கண்டிப்பா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படம் ஸோ ஜெய் சார் தேங்க்யூ ஸோ மச் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ இந்த படத்தில் ஹீரோவா ரோஹின் வாஸ் வெரி கிளியர் ஜெய் தவிர யாருமே ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல ஏன் ரோஹின் ஜெயை பார்த்தா அப்படி தோணுச்சா உங்களை பார்த்தா தான் அப்படி அவர் சொன்னார் அப்புறம் தீரா காதல் எனக்கு தீரா 10 காதல் அப்படின்னாரு ஐஷு 10 காதல் தீரா காதல் அப்படின்னாரு ஸோ ஜெயினா இந்த ரோலுக்கு ஆப்டா இருப்பாருன்னு ஃபீல் பண்ணாரு அப்புறம் சிவதா இஸ் டன் ஐ மீன் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சிவதா ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அப்புறம் அப்துல்லோட பேர் வந்து அருண்னு சொன்னேன் இப்போ ஆக்சுவலா அவ்வளோ ஒரு அந்த கதையில அருண் அவரோட கேரக்டர் பேர் ஹாய் அருண்னு சொன்னேன் இப்போ ஸோ நானும் அப்துல் ஃபர்ஸ்ட் படம் 2வது படம் டியர் நானும் ஜிவி பிரகாஷன் நடிக்கிற படத்துலையும் அவரும் ஹீரோ ஃப்ரெண்டாக மறுபடியும் வந்திருக்காரு அப்புறம் என்னோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர் ரவி ரவி வந்து ஒரு பயங்கரமான எல்லா ஃப்ரேம் வச்சுட்டு நடிச்சு முடிச்சோன்னே சூப்பர் சூப்பராக நடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பூஸ்ட் ஒரு அவார்ட் தந்தால் எப்படி ஒரு கேரக்டருக்கு அவார்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ரவி தேங்க்யூ ராதிகா மேம் டான்ஸ் இல்லை பட் இருந்தாலும் அந்த தலையாட்டு ஸ்டெப் நல்லா இருந்தது கொஞ்சம் கழுத்து வலிச்சது பரவாயில்ல நல்லா இருந்தது ஆனால் தென் Vridi is very famous Instagramல இன்னைக்கு அந்த அம்மா பேசல எத்தனை followers how many followers you have 1.5 million followers இருக்காங்க Vridi she is a ஒரு ரொம்ப டாலண்டான ஒரு கிட் எனக்கு Vridiக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான சீன் இருக்கு கிளைமாக்ஸ்ல அது ரொம்ப கியூட்டா செம்ம வெயில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் குழந்தைங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க பட் Vridi You did a brilliant job. And ஒரு குழந்தை ஒரு எமோஷன் எப்பவுமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விதத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சிடு அப்புறம் அம்ஜத் என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கார் அம்ஜத் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்காது அம்ஜத்தை பிடிக்குமானு சொல்லுவாங்க கண்டிப்பாக பிடிக்காது பட் அதுதான் அந்த கேரக்டரோட டெப்த்துன்னு சொல்லலாம் நிறைய பேர் லைஃப்பில் அம்ஜத் மாதிரி கேரக்டர் கடந்து வந்திருப்பாங்க நிறைய கல்யாண வாழ்க்கையில ஸோ தேங்க்யூ அம்ஜத் ஃபார் பிளேயிங் சச் அ லவ்லி ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வி ஹேட் அ கொஞ்சம் டஃப்பான டைம் தான் ஐ திங்க் இஸ் டன் ஃபுல் ஆன் ஜஸ்டிஸ் அண்ட் ஆல் தி லிரிக் ரைட்டர்ஸ் ஹியர் ஃபார் கிவிங் லைஃப் டு தி சாங் என்னோட கனா படத்தில் நீங்கள் 2 படம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து இட் வில் பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாங் தேங்க்யூ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா டிட் ஐ மிஸ் எனிஒன் இல்லைல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி படம் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ